வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான காலை வணக்கம். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாலேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 2:5, The Book of Zechariah Chapter 2 Verse 5, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக ஐயோ, வெளி ஊருக்கு படிப்புக்கு என் பிள்ளையை அனுப்பியிருக்கிறேன், என் மகனை அனுப்பியிருக்கிறேன், என் மகளை அனுப்பியிருக்கிறேன். ஐயோ, இரவு நேரங்களில் வேலை நிமித்தம் என் கணவர் மாத்திரம் தனியாக போய் வருகிறார். என் வாலிப பிள்ளைகளை சுற்றிலும் யார் பாதுகாப்பாக இருப்பார்கள்? வேறொரு ஊருக்கு அனுப்பியிருக்கிறேனே என்றெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாக சகோதரியாக நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்களுடைய மன அங்கலாய்ப்பையும் விண்ணப்பத்தையும் கேட்ட தேவன் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், நான் அவர்களை பாதுகாப்பேன், அது மட்டுமல்ல அங்கே மகிமையான காரியங்களை நான் நடப்பிப்பேன். நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். யாரும் துணைக்கு இல்லையே என்று கவலைப்படாதிருங்கள். உங்களை தூர இருந்து மிரட்டுகிறவர்கள், சைகை காட்டுகிறவர்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். அவர்கள் தூரத்திலிருந்து தான் ஏதாவது பேசிக்கொண்டு சைகை காட்டி கொண்டு மிரட்டி கொண்டு இருக்க முடியும். உங்கள் பக்கத்தில் ஒருவனும் வர முடியாது, உங்கள் பக்கத்தில் ஒருத்தியும் வர முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள வந்தாலே ஷாக் அடிக்கும், கரண்ட் ஷாக் அடித்தது போல அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். காரணம், உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத அக்கினி மதில் இருக்கிறது. யோபின் புஸ்தம் 1:30 வாசித்து பாருங்கள். அங்கு சோதனைக்காரன், கெடுக்கிறவன், பொய்யன் என்று பேர் பெற்ற சாத்தான் உலகம் முழுவதும் சுற்றி வந்து கடைசியிலே யோபின் மேல் கண் வைக்கிறான். சரி, போய் பார் என்று ஆண்டவர் அனுமதி கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவனை சுற்றிலும் நீர் வேலியடைத்தல்லவா வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவாதி தேவன் ஒரு மதிலை போட்டு, ஒரு அக்கினியை போட்டு, ஒரு ஃபயரஸ் வால் ப்ரொடெக்ஷன், அதை செய்துவிட்டால் உள்ளே ஒருவனும் நுழைய முடியாது, ஒருத்தி உள்ளே நுழைய முடியாது. என் அன்பு சகோதர சகோதரர், இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்திருக்கிறார், செய்ய போகிறார், அதை உங்கள் கண்கள் காணும். எனவே அக்கினியின் தெய்வம், அக்கினிமயமான தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பல இடங்களிலே அவர் அக்கினியின் நடுவே உலாவுகிற தேவனாய் இருந்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் தைரியமாக நான் சொல்ல முடியும், ஊழியத்து நிமித்தம் இரவு நேரங்களிலே பல ஊர்களிலே போய்விட்டு வரும் பொழுது, குழுவினரோடு திரும்பி வரும் பொழுது, பல சூழ்நிலைகளிலே நாங்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாகனங்கள், கார்கள் போகும் பொழுது வரும் பொழுது ஒரு சேதம் இல்லாமல் வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சில சோதனை காலங்களில் 1-2 விபத்துகள், நாச மோசங்கள் வந்தாலும் அது வண்டி வாகனத்திலே
சேதனம் உண்டாகினாலும் பிரயாணம் பண்ண எங்களுக்கு ஒரு சிறு சிராய்ப்பு கூட இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அதுதான் அக்னி மதில். 1992 என்று நான் நினைக்கிறேன், அந்த காலகட்டங்களில் வால்பாறை எஸ்டேட் என்கிற இடத்தில், ஆனைமுடி என்கிற ஒரு இடத்தில், அங்கிருக்கிற எல்லா திருச்சபை மக்களும் இணைந்து ஒரு நற்செய்தி பெருவிழாவை ஏற்பாடு செய்து எங்களை அழைத்திருந்தார்கள், விளம்பரம் பண்ணியிருந்தார்கள். அங்கு ஒரு பெரிய ஊருக்கு தேயிலை செடிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய கால்பந்தாட்ட மைதானத்திலே ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நாங்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அடுத்த நாள் முதல் நாள் கூட்டங்கள் முடிந்து படுத்திருக்கும் பொழுது அடுத்த நாள் வேலையிலே பார்த்தால் அதிகமான 4-5 முரட்டுத்தனமான நல்ல புஷ்டியும் பராக்கிரமசாலியுமான வாலிபர்கள் வந்தார்கள். அவர்களோடு முதியவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து, ஐயா, எங்களை இயேசு மன்னிப்பாரா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வந்து முழங்கால் படியிட்டார்கள். என்ன என்று கேட்கும்போது, இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டம் வைப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த எஸ்டேட்டில் அவர்கள் அனுமதி வாங்கலாம், மேனேஜர்கிட்ட அனுமதி வாங்கலாம், போலீஸில் அனுமதி வாங்கலாம், இவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லலாம் என்று இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் முதல் நாள் இந்த மேடை ஸ்டேஜ் அதை எரித்து விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மண்ணெண்ணெய் மற்றும் தீப்பந்தங்களோடு நாங்கள் புறப்பட்டு வந்தோம். ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாமல் வந்தால் 2 காட்டு யானை எங்களை விரட்டிவிட்டது. உயிருக்கு பயந்து நாங்கள் ஓடியே போய்விட்டோம். அடுத்த நாள் சரி, எப்படியாவது மீட்டிங்கு முதல் நாள் தான் முடியவில்லை, அதுக்கு அடுத்த நாளாவது இதை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி நடு ராத்திரி நாங்கள் இந்த மேடையை எரிக்க வேண்டும் என்று சொல்லி தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று வந்தால் இந்த மேடையை சுற்றிலும் செண் நாய்கள் என்று சொல்லப்படுகிற மகா கொடூரமான காட்டு நாய்கள் ஊளையிட்டு கொண்டு இந்த மேடையை சுற்றி சுற்றி காவல் இருப்பது போல சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஆள் அரவம் கேட்டவுடன் அது எங்கள் மேல் பாயத் தொடங்குகிறது. எனவே நாங்கள் பயந்து ஓடிப்போனோம். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம், உங்கள் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் வால்பாறை பகுதியிலே ஊழியம் செய்கிற, குறிப்பாக ஆனைமுடி பகுதியில் ஊழியம் செய்கிற அந்த சகோதரர்கள் அங்கிருக்க நண்பர்களிடத்தில் விசாரித்து பாருங்கள். இது ஒரு நடந்த ஒரு உண்மை. இன்னும் எத்தனையோ காரியங்களை நாங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அக்னி மதிலாக தம்மை தாமே மறுரூபமாக்கி தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 1988 ஊழியத்தை ஆரம்பித்து 89-90 அந்த வருஷங்களிலே ஒரு சாதாரண சின்ன மோட்டர் பைக்கிலே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய்விட்டு கிராம ஊழியங்களை முடித்துவிட்டு இரவு அந்த ஒரு சின்ன ஒரு பழுதடைந்த வாகனத்தில் நான் வருவேன். 10 மணி, 11 மணி, 12 மணி என்று. ஒரு நாள் இரவு நான் அப்படி கூட்டங்கள் முடித்து மிக காலதாமதமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பின்னாடி மோட்டர் பைக்கில் 2-3 பேர் வேகமாய் என்னை ஓவர்டேக் பண்ணி என்னை வந்து நிறுத்தினார்கள். எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும், என்னதான் நடக்கும், நம்முடைய ஏரியா தானே, நம்முடைய சொந்த ஊர் தானே என்று, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக நிறுத்துறீங்கண்ணா என்று நான் அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, நீங்கள் எங்கள் கிராமத்திலிருந்து ஊழியம் முடித்து நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு எதிர்பக்கத்தில் நாங்கள் பட்டணத்திலிருந்து வந்து கொண்டிருந்தோம், திடீரென்று திரும்பி பார்த்தால் உங்கள் இருசக்கர வாகனத்தின் பின்பக்கமாக வெள்ள விளையரென்று ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், திடகார்த்தமான ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். எங்களுக்கு அது ஆச்சரியமாக போய்விட்டது. நாங்கள் திரும்பவும் மோட்டர் பைக்கை வளைத்து திரும்பவும் உங்களை பார்க்கிறோம், உங்கள் மோட்டர் பைக்கு பின்னாடி அவர் இருக்கிறார். ஐயா, அவர் யார், தேவ தூதனா, அல்லது உங்கள் ஆண்டவர் இயேசுவா, எங்களுக்கு தெரியவில்லை,
அதை சொல்வதற்காகத்தான் உங்களை வழிமறித்தோம், உங்களோடு உங்கள் தெய்வம் இருக்கிறாரையா என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் அந்த இடத்துல சத்தியத்தை அறிவித்து ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். இவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் சொல்லுகிற விதத்தில் சொல்லுகிற படி நாம் போய் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல, பாதுகாக்கிறவர். தாய் பறவை தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் வைத்து பராமரிப்பது போல, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி பயப்படாதீர்கள். அவர் உங்களை பாதுகாக்க அக்னி மதிலாய் இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க அக்னி மதிலாய் இருக்கிறார். பிரசவ காலத்துக்கு காத்திருக்கிற உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அவர் அக்னி மதிலாய் இருந்து அவர் மகிமையான காரியத்தை செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். சமீபத்தில் இந்த காய்ச்சல் வைரஸ் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மதுரையில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் தன் மகனை அட்மிட் பண்ண ஒரு தாய் தகப்பன் கொடுத்த சாட்சியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கும் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், காய்ச்சல் தீராத நிலைமையிலே என் மகனை கொண்டு போய் நாங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏற்றி அந்த ட்ரிப்ஸ் வழியாக மருந்துகளை செலுத்துவதற்காக அங்கிருக்கிற நர்சஸ் அங்கிருக்கிற மக்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த ட்ரிப்ஸ் அந்த குளுக்கோஸ் நீர் ஏறவே இல்லை, உடம்புக்குள் போகவே இல்லை. உடனே நாங்கள் அவரிடத்தில் அனுமதி பெற்று தொலைபேசியில் அதே இடத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க சொன்னோம். நீங்கள் ஸ்பீக்கரில் ஆன் பண்ணி சத்தம் நன்றாக பையனுடைய காதுகளில் கேட்கும்படி வையுங்கள் என்று சொன்னீர்கள். நாங்களும் கதறி அழுது உங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நீங்கள் ஜெபிக்க 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 ஜெபித்து முடித்த அடுத்த நிமிடத்திலிருந்து ட்ரிப்ஸ் ஏற ஆரம்பித்தது, குளுக்கோஸ் அந்த தண்ணீர் வழி ஏற ஆரம்பித்தது, அதன் வழியாக இன்ஜெக்ஷன் போட ஏற ஆரம்பித்தது, உடம்பில் இருக்கிற அலர்ஜிஸ் மாற ஆரம்பித்தது. உடனடியாக எங்கள் மகன் சுகம் பெற்றான் ஐயா. ஒரே நாளில் நாங்கள் காய்ச்சலே இல்லை நீங்கள் போகலாம் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்தாரையா என்று சொன்னார்கள். அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. அவர் அக்கினி மதிலாக இருந்து உங்களை பாதுகாக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள், வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள், வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். அவர் நீங்கள் வெக்கப்பட்டால் அவர் வெக்கப்பட்டது போல கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? வானத்தையும் பூமியும் படைத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக தூதர் பட்டாளத்தை வைத்து அக்னி மதிலை வைத்து மகிமையான பாதுகாப்பையும் மகிமையான அற்புத அடையாளங்களையும் செய்ய போதுமானவராய் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய இறை பிரசன்னத்தை உணரட்டும், மதிலை உணரட்டும், உம்முடைய பாதுகாப்பை உணரட்டும், உம்முடைய செயல்பாட்டை உணரட்டும். அந்நிய கண்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை அதை காணட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். தைரியமாக இருங்கள், அவர் உங்களை சுற்றில் மக்கினி மதிலாக இருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். ரெவரண்ட் டாக்டர் பி எலிசா அன்பு, கர்த்தரின் தோட்டம், கோவிலாங்குளம், 626-107, அருப்புக்கோட்டை, விருதுநகர், தமிழ்நாடு, இந்தியா. போன் 9443-70934 and 9487070934.